ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை ஏஞ்சலா கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் இருக்க சில ட்ரிக்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்னு கொடுத்துருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மை ஏஞ்சலாவை ஓப்பன் பண்ணலாம். ஏஞ்சலா எப்போ பிறந்ததுன்னு நம்ம கிட்டே கேட்டிருக்காங்க. எனக்கு 4 பிடிக்கும், ஸோ அதனால் நான் 2004 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏஞ்சலா வந்துட்டாங்க. நான் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுறேன். ஏஞ்சலா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஏஞ்சலாவுக்கு பசிக்குதுன்னு கேட்குறாங்க. நம்ம அவங்களுக்கு பிஸ்கெட் தரலாமா? எம்மியான பிஸ்கெட் ஏஞ்சலா சாப்பிட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட உடனே ப்ரஷ் பண்ணணும் இல்லையா? ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏஞ்சலாவுக்கு ப்ரஷ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம டீத்தை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். கை க்ளீன் ஆயிடுச்சு. டர்ட்டியாக இருக்காங்க, ஸோ அவங்கள குளிக்க வைக்கலாம். ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. நம்ம பேபிக்கு தூக்கம் வந்துடுச்சு, ஸோ அவங்கள நம்ம தூங்க வைக்கலாம். ஏஞ்சலாக்கு பேர் வைக்க வேண்டிய நேரம். இப்போ பேபிக்கு 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயருக்கு ஜம்ப் பண்ணுறாங்க. 100 காயின்ஸும் ஒரு ஸ்டிக்கர் ரிவார்டாக கிடச்சிருக்கு. லாக் ஆகிருந்த நம்ம ஆல்பம் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. அது கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த 5 ஸ்டிக்கர்ஸும் கிடைக்கும். அந்த 5 ஸ்டிக்கர்ஸையும் நம்ம ஆல்பமில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கேயே நம்பர்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். என்ன சொல்றானா, அவளால் நம்ம என்ன சொல்றோன்றதை கேட்கவே முடியல. அவளுக்கு மைக் தேவைன்னு சொல்றா, ஸோ அதனால நம்ம அதை ஓகே பண்ணிக்கலாம். இப்படியும் நம்ம துளசி டான்ஸ் ஆடணும்னு கேட்டிருக்கா, ஸோ அதனால நான் அவளை டான்ஸ் ஆட விட்டுருக்கேன். நம்ம ஏஞ்சல் டான்ஸ் ஆட ரெடியாக இருக்கா. அங்கே மேலே தெரிகிற 4 ஏரோ மார்க்கையும் நம்ம அதே மாதிரி தள்ளினோம்னா அவள் ஆடுவா. இப்போ வந்து கீழே கேட்குறா ஆடுறோம். இப்போது ஒழுங்காக கீழே கொடுக்கலன்னு ஆட மாட்டோம், இப்போது கொடுத்துட்டோம். இப்போ சைட்டில் ரைட் சைட் கேட்குறா, ஸோ அதையும் நம்ம கொடுத்துட்டோம். டான்ஸ் ஆடுறா. டான்ஸ் ஆடி முடிச்சுட்டா. அவ டான்ஸ் ஆடினதுனால நம்மளுக்கு சில காயின்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. அங்கே 16 கார்ட்ஸ் இருக்கும். அந்த கார்ட்ஸில் நம்ம ஒன்று கிளிக் பண்ணணும், ஒரு கிஃப்ட் வரும். எனக்கு 5 ஃப்ரூட் சாலட்ஸ் கிடைச்சிருக்கு. டான்ஸ் ஆடணும்னு சொல்கிறா, ஸோ நம்ம டான்ஸ் கிளப்புக்கு கூட்டிக்கிட்டு போகலாம்.
பிறகு மறுபடியும் எனக்கு சில காயின்ஸ் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். நம்மளுக்கு கேமரா ஆப்ஷனும் இருக்கு, ஸோ அதில் போய் நம்ம ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு ட்ரெஸ் இல்லை ஏஞ்சலாவுக்கு, ஸோ அதனால ட்ரெஸ்லாம் போட்டுட்டு மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஷேடோ, லிப்ஸ்டிக், மஸ்காரா மூணுமே பிளாக்ல இருக்கு, ஸோ அதனால நம்ம அதில் யூஸ் பண்ண முடியாது. துளசிக்காக ஷாப்பிங் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ஃபுட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபுட்ஸ் வேணாம், ஏஞ்சலுக்கு ட்ரெஸ் வாங்க போகலாமா? ட்ரெஸ்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ட்ரெஸ் இருக்கும், டேட்டூஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம துளசிக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு பார்க்க போகிறோம். அந்த ட்ரெஸ்ஸில் எது அன்லாக் ஆகிருக்கு, எது சூட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம ட்ரெஸ் துளசிக்கு ட்ரெஸ் வாங்க போகிறோம். ஸ்ட்ராபெரி ட்ரெஸ் நல்லாயிருக்கு, ஸோ அதனால் நான் ஸ்ட்ராபெரி ட்ரெஸ்ஸையே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷூ பார்க்கலாம், பட் இருக்கிற ஷூவே நல்லா தான் இருக்குது, ஸோ அதனால் நம்ம மாற்ற வேணாம். ஷாப்பிங் போனதுனால துளசிக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், அதனால் அவளுக்கு ஃபுட் கொடுக்கலாம். சி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு 110 காயின்ஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5 ஸ்டிக்கர்ஸும் கிடச்சிருக்கு, ஹேர் ஸ்டைலும் ஒன்று கிடச்சிருக்கு. ரொம்ப டயர்டாட்டா, ஸோ அவளை ப்ரஷ் பண்ணி குளிக்க வச்சு தூங்க வச்சிடலாம். இந்த டக்கை நம்ம டபுள் ப்ரெஸ் பண்ணோம்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மாடலும் சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு தேவையான டக்கை வச்சுக்கலாம். பேபி தூங்கட்டும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.